எருசலேமே எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இதோ இந்த காலை வேளையிலே இறை வார்த்தையின் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 147. இறை வசனங்கள் 12-15 வரை, மேலுமாக 19-20 முடியும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் 147 அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 145, 146, 147, 8, 9, 150 ஆகிய இத்தகைய திருப்பாடல்களை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா திருப்பாடல்களும் இறைவனை போற்றி புகழ்வதாக அமைந்திருக்கிறது. எத்தகைய தலைப்பில் அவை அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 145 அரசராம் கடவுளை நாம் போற்றுவோம், 146 மீட்பராம் கடவுளை போற்றுவோம், 147 எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம், 148 அனைத்துலகே ஆண்டவரை போற்றுவோம், 149 மக்களால் மகிழ்ச்சியூறும் மாமன்னர் போற்றப்படுவாராக, 150 தூயகத்தில் இறைவன் போற்றப்படுவாராக. ஆகிய இந்த 6 திருப்பாடல்களும் இறைவனை மகிமைப்படுத்துவதாக, இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் மனிதர்களாகிய நாம் நன்றி செலுத்த தகுதி உள்ளவர்கள் என்பதை ஆணித்தரமாக உணர்த்துவதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை போற்ற வேண்டும்,
ஏன் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான பதிலை திருப்பாடல் ஆசிரியர் தொடர்ந்து கொடுக்கின்றார். 147:13 இறைவசனத்திலே, ஆண்டவர் தாமே நம் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார். அப்படி என்றால் நமது வீடுகளின் இல்லங்களின் கதவுகளை அவர் திடப்படுத்துகிறார். ஏனென்றால் எந்த தீய சக்தியும் நம்மை அணுகிவிடக்கூடாது, நமது இல்லத்திற்குள்ளாக அது வந்துவிடக்கூடாது என்று அவரே வாயில் காவலனாக நின்று நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். எனவேதான் நமது வாயில் நிலைகளை அவர் திடப்படுத்துகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நமது இல்லத்தில் நம்மை சுற்றியுள்ள அந்த பகுதிகளிலே ஆண்டவரது பிரசன்னம் அதிகமாக இருந்து அமைதி நிலவ ஆண்டவர் தாமே சித்தம் கொள்கிறார். ஏன், எதற்காக? நாம் முன்பே வாசித்ததை போல எந்த தீய சக்தியும் நம்மை அணுகியும் நம்மை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக நமது இல்லம் முழுவதும் ஒரு அரணாக இருந்து அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். மேலுமாக நாம் பார்க்கின்றோம், நமது பிள்ளைகளுக்கு அவர் தமது ஆசிரை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உயர்தர கோதுமை மணிகளை நமக்கு கொடுத்து நாம் வயிறார உண்டு இறைவனை இன்னும் அதிகமாக புகழ வேண்டும் என்பதற்காக நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, பசியறிந்து உணவை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இறைவன் தாமே இருக்கிறார். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், இறைவனை நாம் போற்றி புகழ வேண்டும், நமக்கு பாதுகாப்பாக நமக்கு அரணாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு வாயின் முன்பாக அமர்ந்து கொண்டு எல்லா தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றார். எனவே அத்தகைய தெய்வத்தை நாம் வழிபட்டாக வேண்டும், அத்தகைய தெய்வத்தை நாம் போற்றியாக வேண்டும். இதுதான் இறைவனது திருவுளமாக இருக்கிறது, இதுதான் இறைவனது சித்தமாக இருக்கிறது. எனவே அத்தகைய இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் பாடி புகழ வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கின்றார். தொடர்ந்து அந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், 34:1 இறைவசனத்திலே, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், ஏனென்றால் அவரது புகழ் எப்பொழுதும் எனது நாவில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆக ஆண்டவரை புகழ்வதற்கு நேர காலம் கிடையாது, எல்லா நாளும் எல்லா நேரமும் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்த கொடை, அவர் கொடுத்த கொடைகள் அதிகமாக இருக்கிறது. எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் தொடர்ந்து கூறுகிறார், 104:33 அவர் சொல்கிறார், நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன், என் உயிர் உள்ள வரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றுவேன், நான் வாழ்கின்ற நாட்கள் முழுவதுமாக என்னுடைய ஆயுள் காலம் முழுவதுமாக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன், அவரது புகழை நான் பாடிக்கொண்டே இருப்பேன், அவரது புகழானது என்னுடைய நாவிலே ஒலித்து கொண்டே இருக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன மக்களாக இருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் நம்மை அந்த அளவிற்கு அன்பு செய்கிறார். நாம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், நம்மை பாதுகாக்கக்கூடிய இறைவன், நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அரவணைத்து ஆசீர்வதிக்கக்கூடிய அதே இறைவன் நம்மை நோக்கி கூறுகிறார், நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், உன்னை நான் பாதுகாப்பது எனது கடமையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். இறைவனே கூறுகிறார், நீங்கள் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன மக்களாக இருக்கிறீர்கள், எனவே உங்களை பாதுகாப்பது எனது கடமையாக இருக்கிறது என்று இறைவனே நமது அருகிலே வந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். இதோ திருப்பாடல் ஆசிரியர் தொடர்ந்து அவர் கூறுகிறார், தம் மூதாதையர் யாக்கோபுக்கு தமது வாக்குறுதிகளையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்த அதே இறைவன் நம்மோடு கூட இருந்து நம்மையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவரை போற்றி புகழ்வது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவது சால சிறந்ததாக இருக்கிறது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறைவனை பாடுவோம், இறைவனை புகழ்வோம், இறைவனுக்கு மகிழ்ச்சி செய்வோம். ஜெபிப்போமாக. அன்பு நிறை இயேசுவே, திருப்பாடல் 27 நாம் படிப்பதை போல நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த தெய்வத்திலே நாம் பெருமை கொள்வோம். ஏனென்றால் அவரே நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர், நமக்கு அரணாக இருந்து எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து நமக்கு நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய அன்பு தெய்வம் அவரே. எனவே அவரை போற்றுவோம், புகழ்வோம், மகிமைப்படுத்துவோம். ஆமீன்.